அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரத்திலே எட்டாவது வசனத்தை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து. பாருங்க, ஒரு கடலிலே ஒரு பாய்மர கப்பல் நிற்குதுன்னு சொன்னால் அந்த பாய்மர கப்பல் வந்து காற்று வராவிட்டால் என்ன நடக்கும்? அந்த பாய்மர கப்பல் ஒரு இடமுமே செல்ல முடியாது இல்லையா? அது நின்ற இடத்திலே தான் நிற்க வேண்டும். கறிக்கட்டி ஆகட்டும், எரிபொருள் ஆகட்டும், அது வெப்பம் இல்லாமல் அது எரிய முடியாது. கறிக்கட்டி வெப்பம் இல்லாட்டி கறிக்கட்டியாக தான் இருக்கும். ஆனால் அந்த வெப்பம், அந்த நெருப்பு வரும்பொழுதுதான் அது பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த நாளிலும் எப்படி அந்த பாய்மரம் நகராமல் இருக்கிறதோ அப்படியாக எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் கூட நகராமல் இருக்கிற அந்த வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவி என்ற பலம் வரும்பொழுது அந்த பாய்மர கப்பல் அசைவது போலவே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் முன்னோக்கி போகிறதாக இருக்கிறது. அந்த பரிசுத்தாவி என்ற பலம் இல்லாவிட்டால் நாங்களும் கறிக்கட்டிகளாகத்தான் இருக்கிறோம், வெறும் கறிக்கட்டிகளாக இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது எங்களுக்காக அந்த கொடுக்கப்பட்ட பலம் எங்களிடத்திலே வரும் பொழுது அந்த வெப்பத்தின் நிமித்தம், பரிசுத்தாவி என்ற பலத்தின் நிமித்தம் நாங்கள் பிரகாசித்து எரிந்துகிறவர்களாக இருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் வந்து பரிசுத்த ஆவியின் பலன். பரிசுத்த ஆவியின் பலன், பரிசுத்தாவியின் பலன் என்று சொல்லும் பொழுது, ஆவியானவருடைய நிரப்புதல் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய ஞாபகத்துக்கு வருகிற காரியங்கள் என்ன? அந்நிய பாசை பேசுதல் அநேகருக்கு வரும் இல்லையா? அந்நிய பாசை பேசுதலும் பரிசுத்தாவியின் பலன் தான். ஆனால் அது மட்டுமே பரிசுத்தாவியினுடைய பலன் அல்ல. சில பேர் யோசிப்பீங்க, அந்த தப்பு தப்புண்டு விழுபாங்களே பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது என்று. ஆமாம், ஆவினாலே நிரப்பப்படும் பொழுது நீங்கள் விழுவீர்கள் தான். ஆனால் அது மட்டுமே பலன் இல்லை. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், பரிசுத்த ஆவினுடைய பலம் என்பது நாங்கள் நினைக்கிறதையும் தாண்டி சக்தி வாய்ந்தது, வல்லமை வாய்ந்தது. அதை வெறுமனே நாங்கள் அந்நிய பாஷை பேசுவது மட்டும் என்று நாங்கள் நினைத்து விடக்கூடாது. கிறிஸ்தவர்கள், எங்களுடைய வாழ்க்கை இன்றைய நாளிலே தேவனுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த பலன் தேவைப்படுகின்றது. அதான் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரத்திலே எட்டாவது வசனத்தை மீண்டும் அவருக்கு வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப அந்த பரிசுத்த ஆவியின் பலம் எங்களுக்கு தரப்படுவது என்னத்துக்கு? நாங்கள் தேவனுக்கு சாட்சிகளாக இந்த பூலோகத்திலே வாழ்வதற்கு தான். வெறுமனே நாங்கள் அந்நிய பாஷை பேசுவதற்கு மட்டுமல்ல, வெறுமனே நாங்கள் தொப்பு தொப்புண்டு விழுவதற்கு மட்டுமல்ல, மாறாக அந்த ஆவியானவர் எங்களிடத்திலே வரும்பொழுது இந்த உலகத்திலே வெளிச்சமாகவும் உப்பாகவும் அதனுடைய பலத்தினூடாக, ஆவியினுடைய பலத்தினூடாக நாங்கள் தைரியமாக அன்பானவர்களாக, கிறிஸ்துவுக்கு குமாரனுக்கு ஒப்பானவர்களாக மாறி இந்த உலகத்திலே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதுக்கான பலன்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். அப்ப நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழணும்? பரிசுத்த ஆவி என்ற பலனை கொண்டுதான் நாங்கள் தேவனுடைய சாட்சிகளாக இங்கே வாழ முடியும். நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், ஒரு இறந்த மீனை நீங்கள் ஆற்றுக்குள்ளே எறிஞ்சீங்கன்னு சொன்னால் அது ஓடுகிற தண்ணியில் அதுவும் நீந்தி போகிற மாதிரி தான் இருக்கும். அதே போல பரிசுத்த ஆவியினுடைய பலம் இல்லாமல், அவருடைய வல்லம் இல்லாமல் நாங்கள் வாழுகிற வாழ்க்கையும் கூட நாங்கள் கிறிஸ்தவர்களாக வாழலாம். நாங்கள் அநேக காலங்கள் கிறிஸ்துவை அறிந்து வாழலாம். ஆனாலும் நாங்கள் இறந்து போன மீன்களாக அந்த நீரோட்டம் எங்கே போகிறதோ, அதே போல எங்களுடைய வாழ்க்கை எங்கே எங்களை கொண்டு போகிறதோ அதை நோக்கி போகிறவர்களாக தான் இருப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய பலம் எங்களுக்கு வரும் பொழுது நாங்கள் அதை எதிர்நீச்சல் போட்டு இந்த உலகத்தின் நிந்தைகளுக்கு எதிராக, எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களுக்கு எதிராக எதிர்நீச்சல் போடு கிறிஸ்தவர்களாக, சாட்சிகளாக இருக்கிற கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழுவோம். அப்போ பலன் என்னத்துக்கு வேணும்? சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழுகிறதற்கு. எங்களுடைய நோக்கம், எங்களிலே தேவனங்கள் மேலே வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தாவியானுடைய பலத்தின் நிமித்தம் நாங்கள் சாட்சிகளாக வாழ வேண்டும். ஸோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுதினமும் சபையில் கூடும் பொழுதோ, நாங்கள் ஜெபிக்கும் பொழுதோ அந்த பலத்தை நாங்கள் தேவனிடத்திலே கேட்க வேண்டும். பாருங்க, அப்ப இன்றைய நாளிலும்
நாங்கள் மூன்று காரியங்கள் பரிசுத்த ஆவியினுடைய பலம் எங்களுக்கு வரும் பொழுது ஆவியானவர் எப்படிப்பட்ட பலத்தை கொடுக்கின்றார் அது எப்படி நாங்கள் இந்த உலகத்திலே சாட்சிகளாக வாழ வைக்கிறது என்பதை பார்க்க போகிறோம் அதாவது இந்த மூன்று காரியங்களும் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே கிடைக்கிற இந்த மூன்று காரியங்களும் இந்த காலகட்டத்திலே எங்களுக்கு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது அதாவது இந்த காலகட்டத்திலே இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு முக்கியமான மூன்று காரியங்களை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் திருப்பிக் கொள்வோம் ரோமர் 5வது அதிகாரம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அப்ப நமக்கு அருளப்பட்ட கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே என்ன கொண்டு வரப்படுகிறதாம் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கின்றது அப்ப இந்த உலகத்திலே அன்புள்ளவர்களாய் மற்றவர்களுக்கு அன்பு காட்டுகிற தேவனுடைய சாட்சிகளாய் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக நாங்கள் வாழுவதற்கு முதலாவது பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிற பலம் வந்து அன்பு என்கின்ற பலம் இந்நாளிலே இங்கே அநேக நாட்களாக கிறிஸ்துவர்களை அறிந்தவர்கள் 10 வருடங்களுக்கு முன்பாக கிறிஸ்துவர்களை அறிந்தவர்கள் யார் இருக்கிறீங்க ஆமென் 5 வருடங்களுக்கு மேலாக நம்மளுக்கு டவுட்டா இருக்குது இருக்கிறோம் அநேகர் இல்லையா பாருங்க நாங்கள் இவ்வளவு காலம் நாங்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ந்த இடத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்று நாங்கள் எங்களை நினைத்து கொள்ளலாம் ஏன் பாஸ்டராகவோ ஊழியக்காரர்களாகவோ பிஷப்பாகவோ ரெவரண்டாகவோ எப்படியும் இருக்கலாம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே சிலரை அன்பு செய்வது மிகவும் கடினமாக இருக்கிறது இல்லையா எல்லா நேரத்திலையும் பாருங்க பேங்கில் காசு இருக்கும் பொழுது மற்றவர்கள் எங்களுக்கு அன்பாக நடந்து கொள்ளும் பொழுது அவர்கள் மேலே அன்பு வைக்கிறது இலகு இல்லையா ஆனால் மற்றவர்கள் எங்களுக்கு எதிராக காரியங்கள் செய்யும் பொழுதும் மற்றவர்கள் எங்களுக்கு எதிராக பேச்சுக்கள் பேசும் பொழுதும் அவர்களையும் அன்பு செய்கிறதற்கான பலம் எங்கிருந்து வருகிறது இந்த பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து தான் வருகிறது ஸோ வெறுமனே ஒரு அன்பு அல்ல இந்த அன்பு என்ன எல்லாத்தையும் சகிக்கிற ஒரு அன்பு இது எல்லாற்றையும் நிறைவேற்றுகிற ஒரு பலம் என்ற அன்பு தான் இந்த பரிசுத்த ஆவியினிடத்திலே வருகிறது அப்போ ஆவியானவர்களிடத்தில் வரும் பொழுது எங்களுக்கு கிடைக்கிற முதலாவது காரியம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் அன்பு கூற முடியாத நேரம் அன்பு செய்வதற்கான பலம் அன்பு செய்ய முடியாத நேரத்திலையும் நாங்கள் ஆவிக்குரிய எவ்வளவு வளர்ச்சியில் இருக்கிறவர்களா இருக்கலாம் ஆனால் சில நேரங்களிலே எங்களை மற்றவர்களை அன்பு செய்வது மிகவும் கடினமாக இருக்கின்றது இல்லையா எத்தனை புருஷன் மனைவி புருஷன் இந்த வீக்கெண்ட் சண்டை பிடிச்சிங்க கையை உயர்த்திடாதீங்க கையை உயர்த்திடாதீங்க ஆமா கஷ்டம்தான் இல்லையா அந்த நேரத்தில் அன்பு செலுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மனைவி வேண்டுமென்னே கொஞ்சம் ரெண்டு மிளகாத்தூள் பொடிய கொஞ்சம் கூடவா போடுவாங்க அன்பு செய்கிறது கஷ்டமாக இருக்கும் ஏன் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் எங்களுக்கு உள்குத்து கொடுக்கும் பொழுதோ எங்களுடைய நண்பர்கள் நக்கல் பேச்சு பேசும் பொழுதோ நாங்கள் நம்பினவர்கள் எங்களை கைவிட்டு போகும் பொழுதோ அன்பு செய்வது கடினமாக இருக்கும் அந்த நேரத்திலும் அன்பு கூறும்படிக்காக அவர்கள் மேலே அன்பு கூறும்படிக்காக அவர்கள் மேலே அந்த நேரத்திலும் அன்பு கூறுவதனாலே கிறிஸ்துவின் சாட்சிகளாக நாங்கள் வாழுவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியினுடைய பலம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் இலங்கைக்கு செல்லும் பொழுது இந்த மலேசியாவில் வந்து ஒரு ஸ்டாப் ஓவர் அப்போ இந்த மலேசியாவில் ஸ்டாப் ஓவரில் நான் வெள்ளனமே போயிட்டேன் அங்கே போய் கதிரையில் இருந்தேன் ஆஃபீஸில் இருந்து கோல் வந்தது அந்த கோலில் கவிச்சிக்கொண்டு அப்படியே டைமை விட்டுட்டேன் இப்போ டைமை பார்த்தா அட 10 நிமிஷத்தில் பிளெயினும் போக போகுது என்று சொல்லிட்டு ஸ்ரீலங்காவுக்கு பிளெயின் அப்போ ஓடி போனேன்னா அங்கே கேட்டை மூடிட்டாங்க ஆனால் பிளேன் நிற்கிது அப்போ நான் சொல்கிறேன் அந்த பிளேனுக்குள்ள விடுங்க நான் அந்த பிளேனில் தான் ஏறணும் இல்லை கேட்டை பூட்டிட்டோம் உங்களோட லக்கேஜை வந்து ரக்கி கொண்டிருக்கிறோம் சாரி லேட்டாக போச்சுது நீங்கள் ஏற முடியாதுண்டு எவ்வளோ கடுப்பாக இருக்கும் ஐயோ காசு கொடுத்து டிக்கெட் எல்லாம் போட்டு இப்போ என்ன செய்கிறது ஹோட்டல் புக் பண்ணணும் திரும்ப டிக்கெட் புக் பண்ணணும் இது பார்த்ததுக்கு அவங்க சொல்லிட்டாங்க இந்த லக்கேஜ் வந்து ஒரு ஸ்பெஷல் ரூமில் இருக்கும் போய் அங்கே கலெக்ட் பண்ணுங்கன்னா அங்கே போய் அரை மணித்தையால் வெயிட் பண்ணது லக்கேஜ் திரும்ப வரதுக்கு பிளெயினில் ஏற்றப்பட்ட லக்கேஜை திரும்ப ரக்கி கொண்டு வந்து தந்து விட்டாங்க பாருங்க சரி ஏர்போர்ட்டுக்கு வாசலில் வந்து ஊபரை ஓட பண்ணினா ஊபர் கொஞ்சம் நேரத்தால் வாரம் வாரம்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணிட்டான் கட்டுப்புண்டா அப்படி ஒரு கடுப்பு இப்போ டாக்ஸி லைன் பார்த்துட்டா டாக்ஸி லைன் நீட்டாக இருக்குது சரி டாக்ஸி லைனில் போய் நிற்போம்னு சொல்லி நின்று கடைசி ஒரு மாதிரி இந்த டாக்ஸிக்கில் ஏறும் பொழுது நான் இப்போ கடுப்பு கோபத்தில் இருக்கிறேன் நார்மலாக நான் வெளிநாடுகளில் போகும்பொழுது டாக்ஸி டிரைவர்ஸுக்கு நான் இயேசுவை பற்றி சொல்வது வழக்கம் ஏனென்றால் யாரும் பேசி இருக்காது யார் யாரை காண்றீங்களோ அவங்களோட சகஜமாக கதைச்சு இயேசுடைய அன்புக்கு அப்போ முன் சீட்டில் தான் நான் உட்கார்றது வழக்கம் ஆனால் இப்போ கடுப்பில் இருக்கிறேன் கோபத்தில் இருக்கிறேன் நான் என்ன யோசிக்கிறேன்
முன்னுக்குப்போவேண்டாம் பின்னுக்கு நான் பாட்டுக்கு இந்த பாட்டில் இருப்போம். யாருக்காவது இந்த நிலைமை இருந்திருக்கா? யாரும் கூடையும் பேசக்கூடாதுன்ற ஒரு நிலைமை. இப்போ பின்கதவை துறக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த நாட்டில் இந்த நாளை உனக்கு தந்திருக்கிறேன்னு சொல்லி. அப்போ தான் நான் யோசிச்சேன், அட ஆமாம், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நாளை தந்திருக்கிறார் ஆண்டவர், என்ன செய்யக்கூடுமா ஆண்டவர் இல்லையா? அப்போ சரி, லக்கேஜ் ஏற்றிட்டு அந்த முன் சீட்டில் போய் உட்கார்றேன். உட்கார்ந்து சகஜமாக கதைக்கிறோம். ஒரு லேடி டிரைவர் தான் வந்திருந்தாங்க. ஆண்டவரை பெட்டி கூடுறோம். பார்த்தா அவங்களும் ஒரு ஆண்டவரை பெட்டி அறிஞ்சவங்க தான், பின்வாங்கி இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த பாஸ்டரை தெரியும்னு சொல்லி இந்த பாஸ்டருக்கு கால் பண்ணி தராங்க. அந்த பாஸ்டரோட கதைக்கிறேன். அந்த பாஸ்டருடைய சபைக்கு பின்பாக ஒரு நாளில் நான் போய் பிரசங்கிக்கிறேன். அந்த பாஸ்டர், மதன் பாஸ்டர், இங்கே வந்து சிட்னியில் வந்து எங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. இதெல்லாம் நடந்தது என்னதுக்காண்டி? அந்த ஃப்ளைட்டை விட்டதுக்காண்டி தான். ஆனாலும் பாருங்க, அந்த நேரத்தில் எங்களுக்கு சில நேரங்களில் அன்பு செய்வது கடினமாக இருக்கும். சில நேரங்களில் சில காரியங்கள் எங்களுக்கு வரும் பொழுது, எங்களுடைய உற்றார் உறவினர்கள் எங்களை தூக்கி எறியும் பொழுது, நாங்கள் நம்பினவர்கள் எங்களை கைவிடும் பொழுது, அந்த நேரத்தில் கடுப்பில் அன்பு செய்வது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த காரியத்தையும் ஆண்டவர் நன்மையாய் மாற்றுகிற தேவனாகத்தான் இருக்கின்றார். பாருங்க, ஆதிகாமம் 50வது அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், யோசேப்பு, பாருங்க, இந்த யோசேப்பு வேறு யாரும் அல்ல, யாக்கோபினுடைய இஸ்ரவேலுடைய புத்திரன். இவனுக்கு வந்து அநேக சகோதரர்கள் இருந்தார்கள். இந்த சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து யோசேப்பு மேலே தகப்பனார் வந்து அதிக அன்பு செலுத்துவதனாலே யோசேப்புவை படுகுழிக்கிலே தள்ளுகின்றார்கள். அவனை சாகடிக்க பார்க்கின்றார்கள். கடைசியாக அங்கே ஒரு அடிமையாக விற்று விடுகிறார்கள். இப்படி யோசேப்பு வாலிப வயதிலே அநேக துன்பங்கள் இந்த சகோதரர்களின் நிமித்தம் அவன் அனுபவிக்கின்றான். கொல்ல பார்த்த சகோதரர்கள், அடிமையாக விற்று சகோதரர்கள், அதன் நிமித்தம் அவன் அடிமையாய் எகிப்துக்கு செல்கின்றான். அந்த இடத்துல சிறையிலே இருக்கின்றான். இப்படியெல்லாம் நடக்குது. ஆனால் கடைசியாக ஆண்டவர் நன்மையினாலே அந்த கெட்ட காரியத்தையும் நன்மையாக ஆண்டவர் மாற்றி அங்கே பார்வோனுக்கு அடுத்தபடியான அதிகாரத்தில் யோசேப்பை வைக்கிறார். அங்கே உலகம் எல்லாம் பஞ்சம் தோன்றுகின்றது. அந்த பஞ்சத்தின் நிமித்தம் இஸ்ரவேலில் இருந்து இந்த சகோதரர்கள் எல்லாரும் இங்கே தஞ்சம் பெறுகிறார்கள். எங்கே? எகிப்துக்கு தஞ்சம் வந்து யோசேப்பிடத்தை, அவன் யோசேப்பு தான் அந்த அதிகாரியாக இருக்கின்றான். அப்போ யோசேப்பிடத்தில் வருகிறார்கள். அப்படியாக நடந்த பொழுது அங்கே யாக்கோபு இறந்து விடுகின்றான். இவர்களுடைய தகப்பனாகிய இஸ்ரவேல் இறந்து விடுகிறான். அப்போ சகோதரர்கள்லாம் யோசிக்கிறாங்க, ஐயோ அப்பா இறந்துட்டார், இப்போ இவன் என்ன செய்ய போகிறான் யோசேப்பு? உலக காலம் எங்களை கொல்லாமல் வச்சுருந்ததுக்கு காரணமே அப்பா இருந்தபடி தான். இப்போ அப்பாவும் இல்லாதனால இவன் கொண்டு போடுவானோ என்று சொல்லி இவர்கள் செய்தி அனுப்புகிறார்கள். யார்? யோசேப்புக்கு. அப்போ யோசேப்பு திரும்ப கூறிய காரியம் என்ன என்று பார்ப்போம். ஆதியாகமம் 50வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய அதை நன்மையாக முடிய பண்ணினார். பாருங்க, யோசேப்பு சொல்லுகிற காரியம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், அதை ஆண்டவர் எப்படி மாற்றினாராம்? நன்மையாக மாற்றினார். யாருக்கு நன்மையாக மாற்றினார்? அவனுக்கும் நன்மையாக மாற்றினார். அங்கே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்காக அதை நன்மையாக மாற்றினார். பாருங்க, உங்களுக்கு வந்திருக்கிற நிந்தனை, உங்களுக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனை, இந்த நீங்க அன்பு காட்ட முடியாமல் இருக்கிற இந்த சூழ்நிலை வந்து ஆண்டவர் மாற்றக்கூடியவராய் இருக்கின்றாரு. எப்படி மாற்றுவார்? உங்களுக்கு மட்டுமல்ல நன்மையாக, உங்களை கூட இருக்கிறவர்களுக்கும் நன்மையாக மாற்றக்கூடியவராய் இருக்கிறாரு. ஆனால் நீங்க செய்ய வேண்டிய, நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த அன்பு கூற முடியாத நேரத்திலும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக, தேவனுடைய பரிசுத்தாவின் பலத்தை பெற்றவர்களாக இந்த இடத்திலையும் இருந்து கொண்டு, இவர்கள் எனக்கு தீமை செய்தார்கள், ஆனாலும் இவர்களுக்கு நான் நன்மை செய்வேன், அவர்களை அன்பு செய்வேன் என்று சொல்லி அன்பு கூற வேண்டியதான எங்களுடைய கடமையா இருக்கிறது. அப்படி சொல்லிவிட்டு 21வது அதிகாரத்தை வாசிப்போம், 21வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். யோசேப்பை படுகுழியிலே தள்ளினவர்களை பார்த்து, யோசேப்பை அடிமையாக விற்றவர்களை பார்த்து, யோசேப்பினுடைய வாலிப நாட்களில் அநேகத்தை அவன் தீங்கு அனுபவிக்கும்படியாக தள்ளினவர்களை பார்த்து அவன் சொல்லுகிற காரியம், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பச்சமாய் பேசினான், அன்பாய் பேசினானா?
என்னால நான் ஒரு சொல்லுகிற காரியம் வந்து எங்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய பலம் இருக்குது யார் யாரெல்லாம் நீங்க இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்துல இருக்கீங்களோ உங்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய பலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் செல்லுகிற இந்த சூழ்நிலையை ஆண்டவர் அறிவார் இந்த செல்லுகிற சூழ்நிலையிலே உங்களுக்கு எதிராக தீங்குகள் இழைக்கப்பட்டிருக்கலாம் ஏன் இந்த கொரோனாவின் நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிதிநிலைமை சரியில்லாம இருக்கலாம் பஞ்சம் இருக்கலாம் வேற வேற காரியங்கள் எல்லாம் இருக்கலாம் இந்த நேரத்திலும் இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மற்றவர்களை அன்பு செலுத்துவதற்கான அந்த பலம் பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த கொடுக்கப்பட்ட பலத்தை நாங்கள் சாட்சிகளாய் வாழுவதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்தவர்களாய் இந்த நேரத்தில் இருந்து அன்பு கூற முடியாமல் இருந்தாலும் கூட எங்களுக்கு சரியான தீமை செய்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களையும் அன்பு கூறி கிறிஸ்துவின் சாட்சிகளை பாருங்க இயேசு கிறிஸ்துவை எப்படி அடித்தாங்க முதுகு வந்து கிழிஞ்சு தொங்கும்படியாக அடித்தார்கள் முள்ளினாலே கிரீடத்தை மாட்டினார்கள் துப்பினாங்க குத்தினாங்கள் பரியாசம் பண்ணினாங்கள் வெட்கப்படுத்தினார்கள் ஆண்டவர் அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டு என்ன சொன்னாரு ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி இந்த வேளையிலும் ஒருவேளை உங்களுடைய மனதில் இந்த வசனங்களை நான் கூறும் பொழுது சில பேர் உங்களுடைய மனதில் வந்து சென்றிருப்பார்கள் உங்களுக்கு தீங்கிழைத்தவர்கள் உங்களினாலே மன்னிக்க முடியாமல் கஷ்டப்படுகிற சில ஜனங்களுடைய முகத்தை ஆண்டவர் காட்டியிருப்பார் இன்றைய நாளிலும் அந்த ஆண்டவருடைய அன்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியினுடைய பலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களையும் அன்பு செலுத்துவதற்கான பலம் ஆண்டவர் இன்றைய நாளில் கொடுத்திருக்கிறார் ஸோ நாங்கள் மன்னிப்போம் அன்பு செலுத்துவோம் அப்போ முதலாவது பரிசுத்த ஆவியின் பலன் எங்களுக்கு வருகிறது என்னத்துக்காக நாங்கள் மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்தி அவர்களை வந்து மன்னித்து அவர்களை அவர்கள் மேல் பட்சமாக இருப்பதற்காக ரெண்டாவது என்ன காரியம் என்று நாங்கள் பார்ப்போம் ரோமர் 15வது அதிகாரத்திலே 13வது வசனம் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக எப்படியாம் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு இந்நாளிலே நம்பிக்கையற்று இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம் சில சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு வெற்றி கிடைக்குமோ இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு நன்மை ஆகுமோ என்பது எங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கையே வைக்க முடியாத காரியங்கள் என்னுடைய கடந்த இந்த வருஷத்திலே அப்படியான காரியங்கள் இந்த ஊழியத்திலே நடந்திருக்கிறது இந்த காரியத்தினாலே ஒரு நன்மையும் இல்லை எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை என்று நம்பிக்கை அற்ற ஒரு காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு இன்றைய நாளிலும் கூட சிலர் நீங்கள் நம்பிக்கை அற்று இந்த இடத்துல வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியினுடைய பலம் பெறும்பொழுது என்ன நடக்குமாம் நம்பிக்கை பெருகுமாம் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப இரண்டாவது காரியம் பரிசுத்த ஆவியானவருடைய பலம் எங்களுக்கு வரும்பொழுது நடக்கிற இரண்டாவது காரியம் நம்பிக்கையற்ற நேரங்களிலும் தேவனிடத்திலே நம்பிக்கையா இருக்கும் பலம் எங்களுக்கு கிடைக்கின்றது நம்பிக்கையற்ற காரியங்கள் இன்றைய நாளில் உங்களுடைய திருமண வாழ்க்கையை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் உங்களுடைய நிதி நிலைமையை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் இல்லாவற்றால் ஏதாவது ஒரு காரியத்தில் நம்பிக்கையற்ற நேரத்திலே நீங்கள் இருக்கிறவர்களாக இருக்கலாம் ஆனாலும் இன்றைய நாளில் நான் சொல்லுகிறேன் நீங்கள் இன்றைய நாளை ஜபிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை இன்றைய நாளில் நிரப்பும் பொழுது அவருடைய பலம் உங்களிடத்திலே வரும் பொழுது இந்த நம்பிக்கையற்ற நேரத்திலும் நீங்கள் தேவனை பார்த்து கர்த்தாவே நான் உண்மை நம்புகிறேன் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான நம்பிக்கையின் பலம் இன்றைய நாளில் உங்களிடத்தில் வந்து சேருகின்றது பாருங்க இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் நினைவு கூட்ட விரும்புகிறேன் பிழைத்து பெறுவீர்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் சுதந்திரிப்பீர்கள் என்று ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்தார் இல்லையா கர்த்தரே உங்களுடைய ஜீவனம் தீர்க்காயுசமாக இருப்பார் என்று கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் அப்போ எங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனையும் இந்த சபையில் இருக்கவில்லை அந்த நாட்களில் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருந்தோம் ஆனால் அந்த வருஷம் போக போக இந்த கொரோனா இந்த பஞ்சம் என்று வந்து எவ்வளவு காரியங்களை நாங்கள் கண்டோம் இந்த வருஷத்தில் ஆனால் இன்றைய நாளில் இந்த இடத்துல இருந்து நாங்கள் சொல்ல முடியுமா ஆமாம் இந்த வருஷத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் சுதந்திரிக்கப்பட்டிருக்கிறேன் நாங்கள் பிழைத்து இருக்கிறோம் பிழைத்தபடினால்தான் இந்த இடத்துல இருக்கிறோம் நாங்கள் பெருகி இருக்கின்றோம் நம்பிக்கையற்ற நேரத்திலும் பாருங்க நம்பிக்கை உலகமே நம்பிக்கையற்று இருக்கு இந்த நேரத்தில் அப்ப அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படியாக சாட்சியான வாழ்க்கையை யார் வாழுகிறது நாங்கள் தான் வாழ வேண்டும் எனக்கு கனடால இருந்து இங்கிலாந்துல இருந்து என்னுடைய நண்பர்கள் அடிக்கும் போது சொல்லுவாங்க இங்க இப்படி பிரச்சனைடா இந்த பிசினஸ் மூடி இருக்கு அது இருக்கு இது இருக்குண்டு அப்ப அவர்கள் அடிப்பதற்கு காரணமே நான் அவர்களோடு பாசிட்டிவா பேசுறபடியா தான்
நான் தேவனுடைய நம்பிக்கை அவங்களுக்கு கூறுகிறபடியால் தான் எப்பெல்லாம் பிரச்சனை வருமோ அவர்கள் எனக்கு கால் பண்ணுவாங்க இப்படி நடக்குது ஏன் நாங்கள் நம்பிக்கையற்ற நேரத்திலே நாங்கள் நம்பிக்கையா இருந்தால் தான் மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சிகளாக வாழ முடியும் பாருங்க வேதத்திலே ஒரு சம்பவம் இருக்கின்றது பவுல் என்கிற தேவ மனிதனை இங்கே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சிறைப்பிடிக்கின்றார்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட இந்த பவுலை வந்து நூற்றுக்கு அதிபதி வந்து கப்பலிலே வந்து இத்தாலிக்கு கொண்டு செல்கின்றார் அப்போ கொண்டு செல்லும் பொழுது இங்கே மழை வருகிறது அந்த இடத்திலே அப்போ அவர்கள் ஒரு துறைமுகத்திலே அவர்கள் நிற்கின்றார்கள் இந்த துறைமுகம் வந்து மழைக்காலத்திலே அந்த துறைமுகத்திலே நிற்க முடியாது அப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள் இவர்கள் திட்டம் போடுறாங்க இன்னொரு துறைமுகத்துக்கு சென்று அங்கே நாங்கள் பார்க் பண்ணி இருப்போம் என்று சொல்லி அந்த நேரத்தில் பார்ப்போம் அப்போஸ்தலர் 27:13 நாங்கள் பார்ப்போம் தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அப்ப இந்த மழை நின்று கொஞ்சம் தென்றல் அடிக்குது தென்றல்னா எப்படி சும்மா லைட்டா தென்றல் அடிக்குது அடிக்கும் போது என்ன நினைக்கிறாங்க அட நமக்கு சரியாயிட்டது உடனே நாங்கள் அந்த துறைமுகத்துக்கு போவோம் என்று சொல்லி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கீரேத்தா தீவுக்கு அருகாக ஓடி போனார்கள் கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளிதோன் எனும் கடுங்காற்று அதில் மோதிட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே இப்பதான் தென்றல் அடிச்சுது மழை பெஞ்சு கொண்டிருந்தது ஐயோ பிரச்சனை வந்துட்டுதுன்னு ஜோசிப்போம் செலவழ இடைக்குல தென்றல் மாதிரி சில சம்பவம் நடக்கும் உடனே எங்களுக்கு தெம்பு வந்துடும் அட கொஞ்சம் தென்றல் அடிக்குதே நாங்கள் கொஞ்சம் வெளியால போய் பார்ப்போமே என்று சொல்லி வெளியால போய் பார்ப்போம் அப்ப என்ன நடக்கும் புயல் வரும் இப்ப இந்தியால என்ன பேரு சொல்றாங்க அந்த புயலுக்கு நிவர் புயல் வர்தா புயல் இப்படியாக ஒவ்வொரு புயலுக்கு ஒவ்வொரு பேர் வைப்பாங்க இங்க வச்சிருக்கிற புயலுக்கு பேர் யூரோக்கிளிதான் என்கின்ற கடுங்காற்று அதில் மோதிட்டு இப்ப கப்பல்ல அங்கே நூற்றுக்கு அதிபதி இங்கே காவல்ல வைக்கப்பட்ட பவுல் மற்ற சிறைப்பட்டவர்கள் அவர்களோடு இந்த போர் வீரர்கள் எல்லாரும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே கடுங்காற்று வருகின்றது அங்கே மோதுகின்றது இப்ப இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் நம்பிக்கையை இழந்து கொண்டு போகிறார்கள் தென்றலின் நிமித்தம் வந்த நம்பிக்கை இந்த கடுங்காற்றின் நிமித்தம் வெளியால போகுது அந்த நம்பிக்கை 15 சொல்லுகிறது கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினாலே காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம் இப்ப இவருடைய கண்ட்ரோல்லே அந்த கப்பல் இல்ல அது போற பாக்கல போகுது அது கடும் காற்றினுடைய கண்ட்ரோல்ல இருக்குது சில வேலை பாருங்க எங்கட வாழ்க்கையில சில சூழ்நிலைகளும் எங்கட கண்ட்ரோல்லே இருக்காது இல்லையா நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் எப்படிப்பட்டது எங்கள்ட கண்ட்ரோல்ல இல்ல அது எங்க கொண்டு போகுது என்று தெரியாது எங்கே மோத போகிறோம் என்று தெரியாது எங்கே விழப்போகிறோம் எங்கே அழிந்து போக போகிறோம் என்று தெரியாத சூழ்நிலைகள் தான் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் அப்படியாக போகும்பொழுது 20 இப்படியாய் சொல்லுகிறது அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் எனும் நம்பிக்கை அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் ஒன்றுமே தெரியல கும்மிருட்டா இருக்கின்றது எல்லாம் இங்கே நம்பிக்கையற்று எங்கே போகிறோம் என்று தெரியாமல் போய்கொண்டிருக்கிறார்கள் முன்பாக பாறை இருந்தால் தாங்கள் அழிந்து போவோமே என்ற ஒரு யோசனை பயம் குமுறல் எல்லாம் தோடும் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடினாலே இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை முழுதும் அகன்று போயிட்டது திடீரென்று வேலை போகும் வேலை போனோன்னுதான் உறவினர்கள் பிரச்சனை வரும் வேலை போனோன்னா திருமணத்துல பிரச்சனை வரும் ஊழியத்துல பிரச்சனை வரும் எல்லா பிரச்சனையும் சேர்ந்து சேர்ந்து பெருங்காற்று கும்மிருட்டு பாறைகள் இப்படியாக எல்லாம் வந்து கடைசியாக நாங்கள் அந்த வந்து நிற்கிற நிலைமை என்ன நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை தப்பி பிழைப்போமோ என்று நம்பிக்கை முழுதுமாய் அற்றுப்போன ஒரு சூழ்நிலையில தான் இங்கே அந்த நூற்றுக்கு அதிபதிகளும் அந்த பவுலும் அந்த பவுலுடைய சிறைப்பட்டவர்களும் அந்த போர் வீரர்களும் இருந்தார்கள் அப்படிப்பட்ட நேரத்திலே அங்கே பவுல் தேவனுக்கு சாட்சியாக பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட பவுல் அங்கே எழுந்து நின்று சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்ப்போம் 22 அப்போஸ்தலர்கள் 27 22 நாங்கள் வாசிப்போம் ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன் அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் பவுல் எழுந்து சொல்லுகிறான் என்ன திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் அவன் இருக்கிற சூழ்நிலைகளும் மற்றவர்கள் இருக்கிற சூழ்நிலைகளும் ஒரே சூழ்நிலை
அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் தான் அங்கே சொல்லுகின்றான். அடுத்த வசனம் 25வது வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஆனபடியினால் மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே, சொல்லப்பட்ட பிரகாரமாகவே. ஏற்கனவே தேவனுடைய தூதன் வந்து சொல்லிட்டான், உன் நிமித்தம், பவுலாகிய உன் நிமித்தம் இந்த கப்பலில் இருக்கிற எல்லோரையும் நான் காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் தேவதூதனின் மூலமாக சொன்னப்பட்ட காரியத்தின் நிமித்தம் அவன் சொல்லுகிறான், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்திலே நம்பிக்கையாயிருக்கின்றேன். வருஷ ஆரம்பத்தில் எங்களுக்கு சொன்னார் ஆண்டவர், பிழைத்து பெருகுவீர்கள் என்று. அதன் மேலே நாங்கள் நம்பிக்கையா இருந்தபடினால இன்றைய நாளில் பிழைத்து பெருகி 12வது மாதத்திலே நாங்கள் ஆண்டவரை கூடி நாங்கள் துதித்து கொண்டிருக்கின்றோம். அதே போல நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம், ஆனால் இன்றைய நாளிலும் பரிசுத்த ஆவியானவருடைய பலம் உங்களை நிரப்பும் பொழுது அவருடைய பலத்தின் நிமித்தம் இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை தருகிறார், ஆண்டவர் ஒரு முடிவை தருகிறார். உங்களின் நிமித்தம், பவுலின் நிமித்தம் அந்த கப்பலில் இருக்கிறவர்கள் எல்லோரும் காப்பாற்றப்பட்டது போல உங்களின் நிமித்தம் உங்கள் சூழல் இருக்கிறவர்கள், நீங்கள் சாட்சியாக இருக்கிறவர்களும் காப்பாற்றப்படுவார்கள். அதுதான் தேவனுக்கு சாட்சியாக இந்த உலகத்திலே வாழுகிற வாழ்க்கை, பரிசுத்தாவினுடைய பலத்தோடு வாழுகிற வாழ்க்கை. வறுமனே நாங்கள் அந்நிய பாசை பேசிக்கொண்டு இருக்கிறதுனால அல்ல, சாட்சிகளாக வாழணும். மற்றவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்களிடத்திலே சென்றால் இவர்கள் எங்களுக்கு வெளிச்சத்தை தருவார்கள் என்கின்ற வாழ்க்கை தான் தேவனுக்கு சாட்சியான வாழ்க்கையாக இருக்கின்றது. மூன்றாவது காரியத்தை பார்ப்போம். இப்போ முதலாவது பார்த்தோம், அன்பு கூற கஷ்டமான நேரங்களிலும் மற்றவர்களை அன்பு கூறுவதற்கு தான் இந்த பலம் எங்களுக்கு கிடைக்கிறது என்று. ரெண்டாவது, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலும் தேவன் மேலே நம்பிக்கை வைப்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவருடைய பலம் எங்களுக்கு கிடைக்கிறது என்று. மூன்றாவது காரியத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்திலே 31வது வசனம், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் என்று இங்கே சொல்லப்படுகிற காரியம் வந்து ஆதி சபை. இப்ப கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக, அவர் பரத்துக்கு எடுத்து சென்ற பின்பாக அவருடைய தூதர்கள் எல்லாரும் நின்று மேலறையிலே கூடி அங்கே மேலறையிலே ஆவியானவருடைய பலத்தினாலே நிரப்பப்படுகிறார்கள். அதற்கு பின்பாக பேதுரு பிரசங்கிக்கின்றான், 3000 பேர்கள் சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். இந்த 3000 பேரும் சீஷியர்களும் சேர்ந்து அந்த ஆதி சபைகள் வந்து அநேக நிந்தனைகளாக அந்த நேரத்திலே கடந்து சென்றார்கள். பாருங்க, ஆதியிலே கிறிஸ்தவர்களை வந்து இந்த வைல்ட் டாக்ஸ், வனாந்திர நாய்களிடத்திலே அவர்கள் உணவாக கொடுப்பார்களாம், கடிச்சு சாக்கொள்றதுக்கு விடுவாங்களாம். அவர்கள் வந்து கல்லினாலே எறியப்படுவார்கள், பொல்லுகளினாலே அடித்து அவர்களை கொள்வார்கள், தோல் உயிரோடு இருக்கும் போலே தோலை உரிப்பார்களாம் கிறிஸ்தவர்களுக்கு. அவர்களை தலைகளாக கட்டு தொங்க விட்டு அவர்களை சிலுவையிலே அறைவார்கள், கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே அவர்களை போடுவார்கள். இப்படி அநேக நிந்தனைகள் கிறிஸ்தவர்களுக்கு அந்த ஆதி சபையிலே நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிந்தனை நிறைந்த ஒரு கால பகுதியிலே தான் இவர்கள், அவர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த ஆதி சபையிலே அந்த கூட்டத்தார் என்ன செய்கிறார்களாம், ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் என்னவாம், ஆவினாலே நிரப்பப்பட்டு அந்த நிரப்பியப்படும் பொழுது அவர்கள் அந்நிய பாஷை பேசினது மட்டுமல்ல, அவர்கள் அந்த இடத்துல விழுந்திருக்கலாம், வேற காரியங்கள் நடந்திருக்கலாம், ஆனால் அவர்களிடத்திலே நடந்த இன்னொரு காரியம் தேவ வசனத்தை அந்த நிந்தனை நிறைந்த காலத்திலும் கூட தைரியமாய் பேசினார்கள். நாலு ஏசி போட்டிருக்கு, வெளியில் வைக்க உழுக்கில் தெரியாத அளவுக்கு நாலு ஏசி போட்டிருக்குது. இந்த மரக்கால் கதிரை இருக்கும் பொழுது எங்களுக்கு பின்னால் நோகமோ உண்டு, அதுக்கு குஷன் வேறு போட்டிருக்குது. இதுக்குள்ள எல்லோரும் நாங்கள் வந்து இருந்து கொண்டு எவ்வளவு சொகுசாக ஆண்டவரை துதிச்சு கொண்டு இருக்கிறோமா. அங்கே தோல் உரிக்கிறாங்க, நாயை விட்டு கொள்கிறாங்க, கல்லறிச்சு அடைகிறாங்க,
ஆனால் அதன் மத்தியிலும் அவர்கள் என்ன செய்தாராம் தேவ வசனத்தை தைரியமாய் மற்றவர்களுக்கு கூறினார்கள் இந்த 2020வது ஆண்டில நாங்கள் சாட்சிகளாக வாழ்ந்து தேவ வசனத்தை எத்தனை பேருக்கு நாங்கள் தைரியமாக கூறினோம் லவட்டல் ஐயோ எல்லாமே மூடிட்டது லாக்டவுன் சாரி இது லாக்டவுன் ஆ அப்படியே வாழ்ந்தோம் யோசிச்சு பார்க்கணும் ஆவியானவர் என்னத்துக்கு நாங்கள் வளரும் பரிசுத்த ஆவியானவரே வாருங்க வாருங்க இந்த வர்ஷிப் லீடர் வந்திருந்து ஒவ்வொரு வரவேற்கிறோம் ஆண்டவரே உங்க வரவேற்க ஏன் வருகிறாரு பரிசுத்த ஆவியானவர்கள் மேல அன்பு இல்லாத இடத்துல அன்பு கொடுக்க நம்பிக்கை இல்லாத இடத்துல நம்பிக்கை கொடுக்க நிந்தனை நேரத்திலும் கூட தேவனுடைய மூன்றாவது காரியம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா நிந்தனைகள் மத்தியிலும் தைரியமாய் தேவ வசனத்தை கூறும் பலத்தை அந்த பரிசுத்த ஆவியானவர்களுக்கு தருகிறார்கள் பாருங்க நிந்தனைகள் நிறைந்த காலம் அது 12 சீஷர்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல அநேக எல்லா சீஷர்களும் என்ன அவர்கள் மரித்தார்கள் தேவனுக்காக மரித்தார்கள் பேதுருடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னு சொன்னா அவர் பேதுருவை தலைகளாக தொங்க விட்டு சிலுவையில அறைந்தார்கள் தோமாவை பாத்தீங்கன்னா தோமா இந்தியால சுவிசேஷம் அறிவித்து ஈட்டினாலே குத்தப்பட்டு நாலு பேருனால ஈட்டினாலே குத்தப்பட்டு இறந்தான் பிலிப்ப பாத்தீங்கன்னா மத்தேயு பாத்தீங்கன்னு சொன்னா கத்தியால குத்தப்பட்டான் எத்தியோப்பியால பேதுரு பவுல் வந்து கழுத்து துண்டிக்கப்பட்டு இருந்தான் இவர்களை என்னத்துக்காண்டி தைரியமாய் தேவனுடைய வசனத்தை கூறும்படிக்காக சென்று அங்கே மரித்தார்கள் இதனாலே நான் உங்களை மரிக்கும்படிக்காக சொல்லவில்லை மாறாக தைரியமாக தேவனுடைய வசனத்தை கூறுவதற்கு நாங்கள் பயப்படக்கூடாது ஏன் அவர்கள் எப்படி இவ்வளவு தைரியத்தோடு அந்நிய ஜனங்களுக்கிலே போய் தேவ வசனத்தை சொன்னார்கள் ஏனென்றால் நித்திய ஜீவன் என்ற காரியம் ஆவியானவரினாலே கிறிஸ்துவினாலே தங்களுக்கு கொடுக்கப்பட்டபடினாலே சாவு எனக்கு ஆதாயம் என்கின்ற அந்த தைரியத்துடன் அவர்கள் சென்று அங்கே அதை செய்தார்கள் பாருங்க ஸ்டீவன் இந்த ஸ்டீவன் இல்ல பைபிளில் வர ஸ்டீவன் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவினாலே நிரம்பப்பட்டவர் என்று வேதம் சொல்கிறது இவரும் தான் அப்போ இந்த பரிசுத்தாவினாலே நிரம்பப்பட்ட இந்த ஸ்டீவனை வந்து இவர்கள் கல்லினாலே அடித்து கொள்ளுகிறார்கள் அங்கே ஒரு கூட்ட ஜனம் நிற்கின்றது இவர்கள் கல்லினாலே அடித்து அவரை கொள்ளும் பொழுது அந்த மத்தியிலும் அவன் எழுந்து நின்று தேவனுடைய வசனத்தை சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கின்றான் அந்த கூட்டத்தை அவனை கொன்ற கூட்டத்தின் தலைவனாக யார் இருந்தான் தெரியுமா பவுல் இந்த வேதாகமத்தை எழுதின இந்த புதிய ஏற்பாட்டிலே மூன்றுல ரெண்டு பகுதி எழுதின பவுல் தான் அங்கே அந்த கொலைகார கூட்டத்துக்கு தலைவனாக இருந்தான் பாருங்க அந்த ஸ்டீவன் அந்த இடத்துல வந்து கொடுத்த சாட்சி தான் பவுலை மாற்றுவதற்கு ஒரு காரணியா இருந்திருக்கலாம் பாருங்க நாங்கள் தைரியமாய் தேவனுடைய வசனத்தை பேச வேண்டியவர்களா இருக்கிறோம் பாருங்க இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைய கொண்டு போறாங்க இங்க பேதுரு வந்து தன்னுடைய உயிருக்கு ஐயப்படுகிறான் அப்ப பேதுருடத்துல வந்து கேட்கிறார்கள் இவரை தெரியுமா இந்த இயேசுவை தெரியுமாண்டு இல்ல 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 என்று மூன்று தரம் மறுதளிச்சுட்டான் எத்தனை தரம் மூன்று தரம் மறுதளிச்சே அவனுக்கு உயிருக்கு பயம் தைரியம் என்ப விஷயம் அவனிடத்துல இல்ல ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே அங்கே பரிசுத்த இவர்கள் மேலறையில இருந்து கூடி ஜபிக்கும் பொழுது கிறிஸ்து பரத்துக்கு எடுத்து செல்ல போவதற்கு முன்பாக சொல்லுகிறார் நீங்க பரிசுத்த ஆவியானவர் கூடத்தில் வருவார் அவர் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பலம் பெறுகிறது அந்த பலம் பெறும்பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அந்த மேலறையில இருந்து ஆண்டவரை நோக்கி ஜபிக்கும் பொழுது அவர்கள் மேலே அங்கே பரிசுத்த ஆவியானவர் நிரம்புகின்றார் அங்கே அவர்களுடைய நாவுகள் அக்னி நாவுகளாக பிரிகின்றது அந்த இடத்திலே பெரியதான ஒரு பலத்தை அவர்கள் பெறுகின்றார் அதை பெற்ற பின்பாக பேதுரு செய்த காரியம் என்ன என்று பார்ப்போம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே 14வது வசனம் அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே பயந்து போன பேதுரு இயேசுவை தெரியாது என்று சொன்ன பேதுரு இப்ப பரிசுத்த ஆவியானவரை பெற்றபடினாலே அந்த பலத்தை பெற்றபடினாலே அவ்வளவு 5000 பேருக்கு அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டாங்களா அன்றைக்கு அப்ப 5000க்கு மேற்பட்டவர்கள் அந்த இடத்துல இருந்திருப்பார்கள் அவர்களுக்கு முன்பாக தைரியமாய் தான் சிலுவையில அறையப்பட்டாலும் பரவாயில்ல இயேசுவை நான் மறுதளிக்க மாட்டேன் என்றது மட்டுமல்ல அங்கே எழுந்து நின்று சுவிசேஷத்தை தைரியமாக உரத்த சத்தமாய் அந்த இடத்துல சொன்னான் இப்ப நான் கத்துறேன் ஸ்பீக்கர்ல கத்துறேன் என்ன அதுக்கு ஒரு 100 பேருக்குள்ள தான் இருக்கிறீங்க இதுக்கே நான் ஸ்பீக்கரில் கத்த வேண்டியதாக இருக்குது அங்கே 5000 பேர்கள் அங்கே சாரி 3000 பேர்கள் வந்து அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள் அப்போ அந்த 3000 பேருக்கு மேலாக எத்தனை பேர் இருந்திருப்பாங்களோ தெரியாது அவனுக்கு அங்கே என்ன பலம் இருந்தது ஸ்பீக்கர் இருக்கையில் பரிசுத்த ஆவியின் பலத்தின் நிமித்தம் அவன் தைரியமாய் தேவனுடைய வசனத்தை அவர்களுக்கு கூறினான் அங்கே 3000 பேர்கள் அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள்
பாருங்க பரிசுத்த ஆவியினுடைய பலம் எங்களிடத்தில் வரும் பொழுது எங்களுடைய இருதயம் வந்து உறைந்து சோர்ந்து போன எங்களுடைய இருதயத்தை பற்றி எரிகிற ஒரு பலமாக அந்த பலம் பெறுகின்றது. கிளறி விடுகிற ஒரு பலமாக வருகிறது. அந்த பலத்தை பெற்ற பின்பாக நீங்களுடைய வாய்கள் சும்மா இருக்காது, உங்களுடைய கால்கள் சும்மா இருக்காது. இயேசுவுக்காக உங்கள் மேல இருக்கிற அழைப்பை செய்வதற்காக ஒரு காரியம் உங்களுக்குல இருந்து எரிந்து கொண்டே இருக்கும். வீட்டில் போய் இங்க சிலவில் பார்ப்போம், நாங்க ப்ரேயர்ல அந்நிய பாஷை அப்படி பேசுவோம், விழுவோம், வரையணும் செய்வோம். ஆனா வீட்டை போய் நல்லா நித்திர கொண்டுட்டு அடுத்த நாள் ஒன்றுமே இருக்காது. அது இல்லை பரிசுத்தாவினுடைய பலம். அந்த பலம் பெறும் பொழுது உங்களுக்குடைய இருதயம் எரியணும், உங்களுக்குள்ள ஒரு காரியம் கிளறிவிடப்படும். அந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் தைரியமாய் தேவனுடைய வசனத்தை சொல்லுவீங்க. ஏனென்றால் இதை சொன்னது மட்டுமல்ல, பேதுரு இதுக்கு பின்பாக என்ன செய்கிறான், அடுத்த நாள் வந்து தேவாலயத்துக்கு போறான். எந்த தேவாலயத்துக்கு? இயேசுவை எங்கே அவர்கள் அறைய வேண்டும் என்று சொல்லி கொண்டு போனார்களோ, எங்கே இயேசுவை வந்து அவர்கள் குற்றப்படுத்தினார்களோ, அந்த தேவாலயத்துக்கு பேதுரு போகின்றான். யாரை பார்த்து இவன் மறுதளித்தானோ இயேசுவை, அந்த இடத்துக்கு பேதுருவும் யோவானும் சென்று செல்கிறார்கள். அங்கே முடவன் ஒருவன் பிச்சை கட்டு கொண்டிருக்கிறான். நல்ல காலத்துக்கு பேதுருடத்தில் வெள்ளியும் இருக்கவில்லை, பொண்ணும் இருக்கவில்லை, இருந்திருந்தால் கொடுத்துருப்பான். ஆனால் இல்லாதபடினால இயேசுவின் நாமத்திலே அங்கே அவனை எழுப்ப செய்து அங்கே ஒரு அற்புதம் நிகழ்கின்றது. இந்த அற்புதத்தின் நிமித்தம் அந்த பிரதான அதிகாரிகள், பிரதான ஆசியாரியர்கள் எல்லாரும் அவனை காவலில் வைக்கிறாங்க. ஏன், என்ன கேள்வி அவங்க கேட்டாங்கண்ணா, எந்த வல்லமையிலே எந்த நாமத்திலே இதையெல்லாம் நீங்கள் செய்தீங்க? அங்கே ஒரு முடவன் எழுந்து நடக்கிறான், அது முக்கியமில்லை. அவர்களுக்கு, இந்த அதிகாரிகளுக்கு, பிரதான ஆசிரியர்களுக்கு, இந்த சதுசேயர் பரிசேயர்களுக்கு மாறாக அவர்கள் கேட்ட கேள்வி, எந்த வல்லமையினால எந்த நாமத்தினால நீங்க இதை செய்தீர்கள் என்று சொல்லி காவலில் அடைக்கிறாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த இரவு முழுக்க காவலில் இருந்து என்ன யோசிச்சிருப்பாங்க, யோவானும் பேதுருவும் இப்பதான் சிறுவையில் அடிச்சு இயேசு செத்தாரு, பேதுரு அந்த இடத்துல நிக்காட்டியும் யோவான் நின்று இருந்திருப்பாரு, அங்கே முதுகு கிளிய இயேசுக்கு அடித்த அடிகளை எல்லாத்தையும் பார்த்திருப்பாங்க. இயேசு சிலுவையில தொங்க முடியாமல் தொங்கின அந்த காட்சி இவர்களிடத்திலே வந்து போயிருக்கான். ஆனாலும் அவர்கள் பயப்படல. அடுத்த நாள் காலை அவர்களை கொண்டு வருகிறார்கள். பிரதான ஆசாரியராகிய காயா, அண்ணா, அங்கே அதிகாரிகள் எல்லாருமே கூடியிருக்கிறாங்க. அந்த பிரதான ஆசாரியருடைய குடும்பமும் கூடியிருக்கிறாங்க. அவர்களுக்கு முன்பாக எழுந்து பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அப்போஸ்தலர் 4:8 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்கள் சொல் கேட்கிறார்கள், எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தாய் என்று செல் கேட்கும் பொழுது பேதுரு சொல்லுகின்றான். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், எதனாலே இவன் ஆரோக்கியமான என்று நீங்க என்னிடத்தில் விசாரிச்சு கேக்குறீங்க, அதுக்கு நான் பதில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அடுத்த வசனத்துல பார்ப்போம். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவும், நீங்க இருக்கிற உங்களாலதான் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டாரு, அதை நான் கால் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, தேவனால் மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவுது. 3 பேர் கேட்கும் பொழுது இயேசுவை மறுதளித்த இந்த பேதுரு இப்ப சொல்லுகின்றான், தைரியத்தினாலே நிரப்பப்பட்டவனாக, பரிசுத்த ஆவி என்கின்ற அந்த பலத்தினாலே நிரப்பப்பட்டவனாக, உங்கள் எல்லோருக்கும், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரியப்பட்டும். என்ன, இயேசு கிறிஸ்து தான் இந்த நன்மையை செய்தார், அவர் உயிர்த்தெழுந்த தேவன் என்று சொல்லி அந்த இடத்திலே தைரியமாய் தேவனுடைய வசனத்தை அவன் சொல்கிறான். உயிருக்கு பயந்த பேதுரு அங்கே, பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை பெற்ற பேதுரு அங்கே. நாங்க எங்க இருக்கிறோம் பாருங்க. நாங்க இயேசு கிறிஸ்து எப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த சீஷர்கள் பெற்றார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், யோவானில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களுடைய வீட்டுக்களே செல்லும் பொழுது அந்த அங்கே தோமா வந்து அவருடைய காயங்கள் எல்லாத்தையும் தொட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர்கள், இதுதான் உயிர்த்தெழுந்த இயேசு என்று சொல்லி அங்கே அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் இயேசுவின் மேலே. அப்போ இயேசு சொல்லுகிறாரு, ஊதி போட்டு சொல்லுகின்றாரு, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆனால் அப்போஸ்தலர்கள் 4 அதிகாரத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மீண்டுமாக இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியின் பலம் உங்களுக்கு வரும் பொழுது என்ன நடப்புமா, நீங்கள் சாட்சிகளாக வாழ்வீர்கள். ஊதி பெற்ற அந்த பரிசுத்த ஆவியானவர் யாரு, இப்ப பலத்தோடு வருகிற பரிசுத்த ஆவியானவர் யாரு பாருங்க. இந்த வித்தியாசம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், 1வது அவர்கள் பரிசுத்த ஆவியாய் பெற்றார்கள்,
நாங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படும் பொழுது கிறிஸ்துவின் மேலே உயிர்த்தெழுந்த இயேசுவின் மேலே விசுவாசத்தை வைக்கும் பொழுது நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். எப்ப இந்த பலம் பெறுகிறது என்று சொன்னால், எப்ப பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் நாங்கள் பெறுகின்றோமோ அப்ப இந்த பலம் பெறுகிறது. ஜலத்தினாலே பெறுகிற ஞானஸ்தானத்தை குறித்து நான் சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, அவர்கள் மேலிலையில இருந்து ஜபிக்கும் பொழுது என்ன நடந்தான், அந்த இடம் ஆவியானவர்களாலே நிரப்பப்பட்டது, அங்கே அக்கினி நாவுகள் அங்கே பிளந்தது, பெருங்காற்று சத்தம் வந்தது, அந்த இடம் முழுக்க பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே அவர்கள் ஞானஸ்தானத்தை பெற்றார்கள். அந்த நேரத்திலே அந்த பலம் வந்தது. அந்த பலம் பெறும் பொழுது இன்றைய நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் தைரியமாய் நாங்கள் தேவனுடைய வசனத்தை உரைப்போம். அன்பு கூற முடியாத நேரத்தில் மற்றவர்களுக்கு அன்பு கூறுவதற்கான பலம் அந்த நேரத்தில் எங்களுக்கு கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, நம்பிக்கையற்ற நேரத்திலும் நம்பிக்கையோடு தேவனை பார்க்கின்ற அந்த பலம் அந்த நேரத்தில் கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாள் நாங்கள் கண்களை மூடி எல்லோருமா எழுந்திருப்போமா?